மக்களே, வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். இன்னைக்கு விலாகில் நம்ம பார்க்க போகிறது ஆத்தங்குடி பேலஸ். இது காரைக்குடி பக்கத்தில் இருக்க ஃபேமஸான ஒரு பேலஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ஆத்தங்குடி பேலஸ் போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கும், 14 கிலோமீட்டர்ஸ் வரும் காரில் போனீங்கன்னா. இந்த பேலஸோட ஓனர் பேர் பார்த்திங்கன்னா நாச்சியப்ப செட்டியார். இவர் இந்த பேலஸ் கட்டினது பார்த்திங்கன்னா 1928 கட்டியிருக்காரு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2023 இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 95 இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த பேலஸ் கட்டி. பட் நிஜமாகவே நேரில் பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்லை. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது, ரொம்ப நியூவாக தான் இருந்தது. இந்த பேலஸோட விசிட்டிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் மண்டே டு சண்டே வரைக்கும் எல்லா டேஸுமே வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் தான். ஸோ நீங்கள் வரது ஏதாவது ஸ்பெஷல் டே ஓப்பனாக இருக்கும் இல்லைன்னு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே ஆத்தங்குடி பேலஸ் அப்படின்னு கூகுளில் போட்டுட்டு நீங்கள் அவங்களோட ஹவர்ஸ் செக் பண்ணிவிட்டு வாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு 500 ரூபீஸ் அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மல் என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் ஒரு பர்சனுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய ஹால் தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஹாலில் வந்து ஓல்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங்ஸ்லாம் வந்து இங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கல்யாண கொட்டகைன்னு கூட இந்த இடத்த சொல்கிறதா சொல்லி சொன்னாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகையால் வந்து வரைஞ்ச பெயிண்டிங்ஸு. அண்ட் ஃப்ளோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியிலேருந்து கொண்டு வந்த மார்பிள்ஸு. அண்டு இந்த தூண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரனைட்டால் மேட் பண்ணது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியிலேருந்து கொண்டு வந்ததாக சொன்னாங்க. அண்ட் இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறைய தமிழ் படத்தில் வந்து இந்த ஹாலை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க மூவிஸ் எடுத்திருக்காங்க. அரண்மனை கிளி, சண்டக்கோழி, சைவம், கிரீடம், மதுரை, சரவணா, மஜா, வள்ளல், குத்து, சிதம்பர ரகசியம், எங்கள் முதலாளி, சண்டை, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆத்தங்குடி பேலஸில் ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து ஷூட்டிங் அலோவ் பண்ணுறது இல்லை, பிகாஸ் வந்து பில்டிங்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆக ஆரம்பிக்குது, ரொம்ப பேர் வந்து யூஸ் பண்ணான்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹால்குள்ளே போவோம். ஸோ இந்த ஹால்குள்ளே இருக்க டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகல்லேருந்து கொண்டு வந்த டைல்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பேலஸில் இருக்க எல்லா கதவுக்குமே பார்த்தீங்கன்னா பர்மாலேருந்து தேக்கு வர வச்சு பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த பேலஸ் விசிட் பண்ணது பார்த்தீங்கன்னா மே மாதம். ஸோ ஜென்ரலாகவே காரைக்குடி சைட்லாம் ரொம்ப வெயில் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. பட் இந்த பேலஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஸ்வெட் ஆகிறதோ இல்லை வேர்க்கிறதோ எதுவுமே தெரியாது. ரொம்ப சில்லுன்னு இருந்தது அந்த பிளேஸு.
பேலஸ்க்குள்ளே நம்ம ஸ்பெண்ட் பண்ண எல்லா டைமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்மாஸ்பியரே நல்ல ரொம்ப கூலிங்காக இருந்தது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா அவங்களோட டைனிங் ஹால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவங்க டைனிங்காக யூஸ் பண்ண பிளேஸ் தான். இந்த மாதிரி வந்து மூணு டைனிங் ஹால் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா டோர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க மோஸ்ட்லி. அண்ட் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுறது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் விசிட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் அலோவ் பண்ண மாட்டுறாங்க எங்கேயுமே. அண்ட் இந்த கண்ணாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில்லேருந்து வர வச்சு பண்ணது அந்த காலத்துலேயே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போவே வந்து இவ்வளோ அழகாக வந்து ஒரு வீடு வந்து கட்டியிருக்காங்க. இவங்கெல்லாம் இதை வீடுன்னு தான் சொல்கிறாங்க, பேலஸ்னு சொல்ல மாட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதே பேலஸை கூட நம்ம ரீக்ரியேஷன் பண்ணுறது இந்த ஒரு டைம் பீரியடில் நம்மளுக்கு இதுவே ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். காரைக்குடி சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் ஆத்தங்குடி பேலஸ் பாருங்கள். ஆத்தங்குடியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரன் கோயிலும் ஆத்தங்குடி பேலஸ்லேருந்து பக்கத்துலேயே இருக்கும். ஸோ யார் கேட்டாலுமே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸ், ஆத்தங்குடி டைல்ஸு. ஸோ அதை மேக் பண்ணுற இடத்துல நம்ம போய் பார்த்து அவங்க எப்படி ஹேண்ட்மேட் டைல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஆல் டுகெதர் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.